वतन।
शांति, ओम शांति, ओम शांति। अनेत अव्यक्त फरिस्ताकलक अलगान सुबम निरेंद मंगलमान काले वनक्कम। नाम दिनंदोरुं अव्यक्त वाणी केट பயனடைந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய அவ்யக்தவாணி பாப்தாதாவின் துணையோடு நாம் இன்று நமக்காக பாபா கொடுக்கக்கூடிய மகா வாக்கியத்தினை கேட்டு பயன்பெறுவோம். இப்பொழுது நாம் நம் மனதை தயார்படுத்தி சிரேஷ்ட ஸ்வமானத்தில் நிலைத்திருந்து பாப்தாதாவின் சக்திகளை பெறுவோம். வாருங்கள் அனைவரும் தனது இந்த வியக்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நம்மை நாம் இப்பொழுது லேசான தனது மனநிலையை சரி செய்து கொள்வோம். அனைவரும் தனது இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அதாவது புருவ மத்தி என்னும் சிம்மாசனத்தில் ஆத்மா நான் வீற்றிருக்கிறேன். நான் ஆத்மா. அழகாக ஓர் சிறிய நட்சத்திரம் போன்று சொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ராஜரிஷி. நான் பிரம்மா முக் வம்சாவளி பிராமண ஆத்மா. சுயம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை. நான் அவலோகீகமான பிறவி எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் பூர்வ ஆத்மா. நான் சக்திசாலியான ஆத்மா. இந்த உலகிற்கு சக்தியை அளிக்கக்கூடிய மூதாதையர் மற்றும் பூச்சிக்குரிய ஆத்மா. சக்திசாலியான பலம் நிறைந்த ஆத்மாவாகிய நான் இப்பொழுது எனது தலையின் மீது கல்ப விருட்சத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா நிரந்தர தபஸ்வியாக இருக்கிறேன். யோகி ஆத்மா. சர்வ சக்திகளுடைய பரம தந்தை சர்வசக்திவான் அவரே என்னோடு எப்பொழுதும் உள்ளார். அவரது அனைத்து சக்திகளுக்கும் ஆஸ்திகளுக்கும் உடமையானவன் நான். நான்
ஆத்மா கல்ப விருட்சத்தின் வேர்பகுதியில் அமர்ந்திருக்கின்றேன். இப்போது அனைத்து சக்திகளும் நிறைந்த சக்திசாலி ஆத்மா இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக சைத்தன்யமாக சுயம் பரம்பிதா பரமாத்மா என்னோடு இணைந்துள்ளார். எனது புருவ மத்தி என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள நான் என்னிடமிருந்து அனைத்து சக்திகளின் எண்ணற்ற வண்ணமயமான கிரணங்கள் இந்த முழு விருட்சத்திற்கும் அதன் கிளைகள் சிறு கிளைகள் இலைகள் அனைத்திற்கும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இயற்கையின் ஐந்து தத்துவங்களுக்கும் நாலாபுறமும் சென்று சேர்ந்த வண்ணம் இருக்கின்றன. எனது சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் சர்வசக்திவான் விதி ரூபமாகிய தந்தையிடமிருந்து பெற்று என்னிடமிருந்து கல்ப விருட்சம் முழுமைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் அந்த சக்திசாலி கிரணங்களை பெற்று அனைவரும் சக்திசாலி ஆகிக் கொண்டிருக்கின்றனர். நான் ஆத்மா இப்போது பூச்சிக்குரிய ஆத்மாவின் சுரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் ஆத்மா இப்பொழுது ஆன்மீக உள்ளுணர்வின் மூலம் நான் சடசிலையாக அமர்ந்திருக்கின்ற கோவில்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கு எனது கோவிலுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பதீத்த ஆத்மாக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து எனது கோவிலுக்கு முன்னால் வரிசையில் நிற்பதை பார்க்கின்றேன். அவர்கள் மனம் முழுவதும் இஷ்ட தெய்வமாகிய என்னை மனதால் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். எனது பூஜைக்குரிய சுரூபத்தை வழிபாடு செய்வதில் ஆவலோடும் தரிசனத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றனர். எனது பூஜைக்குரிய இஷ்ட தேவதையின் பெயரை உச்சரித்தவாறே வெற்றி கோஷமிடுகின்றனர். எனது கோவிலுக்கு முன்னால் தனது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர். எனது உற்சவ மூர்த்திக்கு ஆரத்தி செய்து வழிபாடு செய்கின்றனர். நான் ஆத்மா இஷ்ட தேவி தேவனாக சுரூபத்தில் நிலைத்திருக்கிறேன். இப்போது எனது பக்தர்கள்
அப்பத்தீத்த ஆத்மாக்கள் அனைவரும் அரைக்கூவல் விடுகின்றனர். ஹே மூதாதையர் ஆத்மாவே, ஹே எனது இஷ்ட தேவதையே, எனக்கு சக்தி கொடுங்கள், எனக்கு சாந்தி கொடுங்கள், என் மீது கருணை காட்டுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், என் வாழ்வே உங்களிடம் சரணடைய செய்துவிட்டேன் என்று பக்தர்கள் கோவிலில் தலைவணங்கி நிற்கின்றனர். அந்த கருணை நிறைந்த ஒளி என் காதுகளில் வெளிகிறது. நான் பூஜ்ய சுரூப ஆத்மா. இப்போது சட சித்திரங்களின் தரிசனத்தால் பக்தர்கள் எவ்வளவு குதூகலம் அடைகின்றனர், எவ்வளவு ஆத்ம சுகம் பெறுகின்றனர். உண்மையான தெய்வத்தை கண்டது போல சட சித்திரத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பதை காண்கின்றேன். அவர்களுடைய ஆசைகளை, சுப ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சைத்தன்ய சொரூபத்தில் நான் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சுகஸ்வரூப வள்ளலாகி என்னிடம் இருந்து சுகத்தின் கிரணங்கள் என் அங்கம் முழுவதும் பரவி உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்று சேர்ந்த வண்ணம் இருக்கின்றது. நான் சுகஸ்வரூப வள்ளலாக இருக்கிறேன். அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி சக்தியின் சாந்தி தேவியாக இருந்து அமைதி கடலின் மூலம் அமைதி சக்தியின் கிரணங்களை பெற்று உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியின் சக்திகளால் நிரப்புகின்றேன். என்னை சுற்றியுள்ள வாயு மண்டலம் முழுவதும் தெய்வீகமானதாக அவலோகிகமானதாக மாறுகின்றது. எங்கும் தெய்வீகத்தன்மை நாலா புறங்களிலும் சென்று பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியால் நிரம்புகின்றனர். அனைவருடைய பலவீனங்களையும் நீக்கி சக்திசாலியாக்குகிறேன். நான் பூஜ்ய ஸ்வரூப ஆத்மா. நான் முக்தி, ஜீவன் முக்தி வழங்கக்கூடிய மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி வள்ளலாக இருக்கின்றேன். இப்போது என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் அனைவருடைய தடைகளையும் அழித்து அவர்களுடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் அனைவருக்கும் ஆதார மூர்த்தி, உதாரண மூர்த்தியாக விளங்குகின்றேன்.
வாயுமண்டலம் முழுவதும் இயற்கை தத்துவம் அனைத்தும் சிரேஷ்டமானதாக சதோ பிரதானமாக மாறுகின்றது. ஒரு கணம் அதே சுரூபத்தில் நிலைத்திருக்கிறேன். அனைத்து பக்தர்களும் நன்றி கடனாக அனைத்து பிராப்திகளும் பெற்றவர்களாக தலைவணங்கி நன்றி கடனை செலுத்துவதை பார்க்கிறேன். இப்போது சைத்தன்யத்தில் அதனை உணர்கிறேன். ஒருபுறம் ஜடச்சித்திரம், மறுபுறம் சைத்தன்யமாகிய நான். எனது ஜடச்சித்திரமே இவ்வாறு அவர்களுக்கு நன்மையை செய்கிறது என்றால், இப்போது சைத்தன்யமாகிய நான் முப்பொழுதும் அதே உணர்வில் நிலைத்திருந்து அவர்களுக்கு அன்பை, சக்தியை, ஆனந்தத்தை, அமைதியை வழங்கக்கூடிய நிரந்தர வள்ளலாக இருப்பதை நான் எனது விழிப்புணர்விற்கு கொண்டு வருகிறேன். இப்போது மீண்டும் நான் ஒளிப்புள்ளியாகி பரந்தாமத்தில் பரமாத்மாவிற்கு அருகில் இருக்கின்றேன். பாப்பாவிடமிருந்து அனைத்து சக்திகளாலும் என்னை நிரப்பிக்கொண்டு மீண்டும் நான் எனது உருவ மத்தியில் வந்து அமர்ந்து கொள்கிறேன். இதோ இப்போது நான் ஒளி உடல் கொண்ட ஃபரிஸ்தாவாக மதுபனிற்கு செல்கின்றேன். மதுபனில் பாபாவின் குடில், பாபாவின் அறை, சாந்திதாம் சென்று சக்திகளால் நிரப்பிக்கொண்டு ஹிஸ்டரி ஹாலுக்குள் நுழைகிறேன். அங்கு வதனத்தில் இருப்பது போலவே பாப் தாதா அவர்கள் கதியில் அமர்ந்திருக்க நமது அன்பு பரிவாரங்கள் சூழ்ந்திருக்க பாபாவின், பாப் தாதாவின் மகா வாக்கியம் கேட்பதற்கு எனது மனதினை, புத்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர், நன்மை செய்பவர் மற்றும் மூதாதையர், பிராமணரிலிருந்து தேவதைகளே. அவ்யக்த ரிவைஸ் தேதி 2/6/1977. பாப்தாதா நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அவர்களின் 2 ரூபங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த 2 ரூபங்கள் எவை தெரிந்திருக்கிறீர்களா? அந்த 2 ரூபங்கள், ஒன்று அனைவரின் பூர்வஜ் ஆனவர் மூதாதையர், இன்னொன்று அனைவரின் பூச்சிக்குரியவர். அப்படி பூர்வஜமானவர் மற்றும் பூச்சிக்குரியவர்,
பூஜையின் கூடவே மகிமைக்கும் தகுதியானவராக இருக்கவே இருக்கிறார்கள். அப்படி நான் தான் அனைத்து மத ஸ்தாபகர்கள் மற்றும் அனைத்து மதங்களின் ஆத்மாக்களின் மூதாதையர் என்று தன்னுடைய இரண்டு ரூபங்களின் நினைவு இருக்கிறதா? பிராமணரிலிருந்து தேவதை ஆகுபவர், அதாவது ஆதி சனாதன தர்மத்தின் ஆத்மாக்கள், விதி அதாவது தந்தை மூலமாக நேரடியாக தண்டு ரூபத்தில் இருக்கிறீர்கள். கல்ப விருட்சத்தின் படத்தில் கூட உங்களுடைய இடம் எங்கே இருக்கிறது? மூலஸ்தானம் தான் இல்லையா? அப்படி மூலமானது தண்டு. அதன் மூலமாகத்தான் அனைத்து மதங்கள் என்ற கிளைகள் உருவாகின்றன. அப்படி மூல ஆதாரமானவர், அதாவது அனைவரின் பூர்வஜமானவர், பிராமணனிலிருந்து தேவதை ஆகுபவர் ஆகும். அந்த மாதிரி பூர்வஜமானவர்கள், அதாவது ஆதி தேவ் மூலமாக ஆதி படைப்பாக இருப்பவர்கள், ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மூதாதையர் மேல் மரியாதையும் அன்பும் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தின் ஆதாரமாக, குலத்தின் மரியாதைகளின் ஆதாரமாக, பழக்க வழக்கத்தின் ஆதாரமாக பூர்வஜமானவர்கள் இருப்பார்கள். அப்படி அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர் மற்றும் நன்மை செய்பவர் பூர்வஜமானவர் நீங்கள் ஆவீர்கள். தன்னுடைய உயர்ந்த ஸ்வமானத்தில், அப்படி சுய மரியாதையில் நிலைத்திருக்கிறீர்களா? இப்ப நம்ம நினைச்சிருக்கோம் தானே, அதே சுவமானத்தில் பாபாவுடைய மகா வாக்கியத்தை, நான் பூர்வஜ் ஆத்மா, நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சுரூபத்திலேயே இருந்து மீண்டும் பாபாவின் மகா வாக்கியத்தை கேட்போம். பூர்வஜின் ஸ்வமானம் இருக்கும் காரணத்தினால் பூர்வஜமானவர்களின் ஸ்தானத்திற்கும் மரியாதை, எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் தெரியாதிருந்த போதிலும் பாரத பூமி, அதாவது பூர்வஜமானவர்களின் ஸ்தானத்தை மகத்துவத்தின் பார்வையோடு பார்க்கிறார்கள். கூடவே அனைத்து மகான் பிராப்திகளின் ஆதாரமான சகஜ யோகா மற்றும் வேறு எந்த விதமான யோக மற்றும் ஆத்மீக சக்தியின் பிராப்தியின் கேந்திரமாக பாரதத்தை தான் நம்புகிறார்கள். பாரதத்தின் நினைவு சின்னமான கீதா சாஸ்திரத்தையும் அனைத்து சாஸ்திரங்களின் உயர்ந்த மரியாதைக்குரிய சாஸ்திரமாக நம்புகிறார்கள். அறிவியல் மற்றும் அமைதி இரண்டிற்கும் பிரேரணை கொடுக்கக்கூடியது கீதா சாஸ்திரம் என்று நம்புகிறார்கள். தன்னுடைய பூர்வஜ மாணவர்களின் படங்கள் மற்றும் வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பதற்கும் மற்றும் கேட்பதற்கும் மனதில் ஆர்வம் உருவாகிறது. முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால், நினைவு இல்லாத காரணத்தினால், விருப்பம் இருந்த போதிலும் மதம் மற்றும் தேசத்தின் வேற்றுமை இருக்கும் காரணத்தினால் அந்த அளவு அருகில் வர முடிவதில்லை. கீதா சாஸ்திரம், பாபா சொல்றாங்க, அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி கீதை. இப்போ இந்த கீதையின் ஆதாரத்தில் தான் மற்ற மதங்களின் புனித நூல்கள் கூட அதன் ஆதாரத்தில் தான் உருவாக்குறாங்க. இப்போ பாரதத்தை தான் ஆன்மீக சேத்திரமாக மற்ற மத தலைவர்கள், மத ஸ்தாபகர்கள், அவர்களின் வழி வந்தவர்கள் கூட மரியாதைக்குரிய சாஸ்திரமா கீதைய நம்புறாங்க. இப்ப அறிவியலுக்கும் கூட, மேலும் அமைதி சக்திக்கும் கூட பிரேரணை கொடுக்கக்கூடியது கீதா சாஸ்திரம் தான் நம்புறாங்க. இப்ப
அந்த அளவிற்கு அந்த கீதையின் சாஸ்திரத்தை மேலும் பூர்வச்சானவர்களுடைய படங்களை அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவங்களுடைய மனதில் ஆர்வம் உருவாகிறது. ஆனால் முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால், நினைவு இல்லாத காரணத்தினால், விருப்பம் இருந்த போதிலும் மதம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை இருக்கும் காரணத்தினால் அந்த அளவு அருகில் வர முடிவதில்லை. ஆனால் மனதில் ஆர்வம் இருக்கு, ஆனால் அறிமுகம் இல்லாததுனால விருப்பம் இருந்தாலும் அந்த அளவிற்கு அதில் நெருங்கி வர முடியறதில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த அனைத்து விஷயங்களின் காரணமாக அந்த அனைவரின் மூதாதையர் நீங்களே ஆவீர்கள். எப்படி உலகியல் முறையில் கூட தன்னுடைய பூர்வஜமானவர்களின் பூமி அதாவது இடத்தின் மேல் படங்களின் மேல் பொருட்களின் மேல் மிகுந்த அன்பு ஏற்படுகிறது. பூர்வஜமானவர்கள் வாழக்கூடிய இடம் எது? பாரதம். அப்ப அவர்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பாரதத்தின் மேல அப்படி ஒரு ஆன்மீக ஈர்ப்பு அனைவருக்கும் இருக்கு. இப்ப பாரதத்தின் பழைய பொருட்கள் மற்றும் பழைய படங்களின் மதிப்பு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களிடம் இன்று வரை இருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய சிலைகள், பிறகு அந்த கோஹினூர் கிரீடம், மேலும் நிறைய பழமையான புராதன பொருட்கள், இதையெல்லாம் வெளிநாட்டினர் வாங்குறதற்கு எவ்வளவு பணம் சொன்னாலும் சரி, அதற்கு அந்த பணத்தை விட அந்த பொருட்களுக்கு அவ்வளவு மதிப்பு என்று வெளிநாட்டினர்கள் இன்று வரை கூட அதன் மீது அதீத ஆர்வம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பூர்வஜ ஆத்மாக்கள் நாம் இந்த நேரம் மனம், சொல் மற்றும் செயல் மூலமாக என்ன காரியம் செய்கிறோம் மற்றும் எந்த எண்ணத்தை உருவாக்குகிறோமோ அது அனைத்து ஆத்மாக்கள் வரை சென்றடைகிறது என்ற இந்த மகா மந்திரத்தை எப்பொழுதும் நினைவு வைக்கிறீர்களா? தண்டு மூலமாகத்தான் அனைத்து கிளைகளுக்கும் சக்தி கிடைக்கிறது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் உங்கள் மூலமாகத்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மற்றும் அனைத்து சக்திகளின் பிராப்தி இயல்பாகவே ஆகி கொண்டிருக்கிறது. இங்கு பூர்வச்சாத்மாக்கள் உங்களிடம்தான் இந்த எண்ணங்களின் சக்தி, மிக உயர்ந்த எண்ணங்களின் சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு? விதிரூபமாகிய சாட்சாத் பரம்பொருளுடைய நேரடி குழந்தைகள். நாம் இப்பொழுது வேற்பகுதியில் இருக்கிறோம். அதனால் நமது எண்ணங்களின் சக்தி அளப்பற்கரியது, உயர்ந்த எண்ணங்கள் கொண்டது. உங்கள் மூலமாகத்தான் அந்த அனைத்து சக்திகளின் பிராப்தி மற்ற ஆத்மாக்களை போய் சேரும். இந்த அளவு கவனம் இருக்கிறதா? பொறுப்பு இருக்கு, அதனுடைய கவனம் உங்களுக்கு இருக்கா? இது ரொம்ப முக்கியமான இடம். நம்ம ஒரு பெரிய ஒரு பொறுப்புள் இருக்கோம்னா அந்த பொறுப்பு உணர்ந்தாதான் அதோடைய செயல் மேலே நமக்கு அக்கறை வரும். அதுபோல நான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய பொறுப்புல இப்போ இருக்கேன். செய்யும் பரமாத்மாவுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கேன். என்னை அவர் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு என்னை ஆதாரமாக வச்சிருக்கார். அப்படின்னா இந்த சமயம் என்னுடைய பொறுப்பு என்ன? அதன் மேலே நம்ம இப்போ கவனம் கொடுக்கணும். இப்போ பூர்வஜ மாணவரைத்தான் அனைவரும் பின்பற்றி நடப்பார்கள். எனவே எந்த எண்ணம், எந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களோ அதை ஸ்தூல மற்றும் சூட்சும ரூபத்தில் அனைவரும் பின்பற்றுவார்கள். இப்போ உலகமே ஒன்று செயல்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய எண்ணம் தான் அதற்கு காரணம். அப்போ என்னுடைய எண்ணம் இப்பொழுது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கணும், பின்னாடி வரக்கூடியவர்கள் பின்தொடர வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணம் இப்பொழுது எந்த அளவிற்கு சிரேஷ்டமானதாக, சரித்திரம் படைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதனை பாபா நம்மீது கவனத்தில் கொள்ள வைக்கின்றார்.
பாபா சொல்றாங்க, பூர்வச ஆத்மாக்கள் உங்களின் ஆதாரத்தினால் இந்த உலகின் காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம் இருக்கிறது. இந்த உலகமே உங்க கையில தான் இப்ப இருக்கு. எப்படி நீங்கள் சதோப்பிரதானமாக உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றால், முழு உலகத்தின் இயற்கை மற்றும் வாயு மண்டலம் பொற்காலத்தின் சதோப்பிரதானமாக இருக்கிறது. அப்படி காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம், இயற்கையின் ஆதாரம், பூர்வச ஆத்மாக்கள் உங்கள் மேல் இருக்கிறது. என்னுடைய காரியத்தின் ஆதாரம், நான் செய்த காரியத்தின் கணக்கின் அனுசாரம் விளைவாக என்னவோ அதுதான் நடக்கும் என்று அப்படி மட்டும் நினைக்காதீர்கள். ஆனால் பூர்வச ஆத்மாக்களின் கர்மங்களின் விளைவுகள் தன்னையும் சேர்த்து அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் படைப்பு சக்கரத்தினுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அதனுடைய காலத்தின் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி பூர்வச ஆத்மாக்களாகி நம்மேல் தான் இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன காரியம் செய்கிறேனோ அதனுடைய ஆதாரத்துல கணக்கின் அனுசாரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. ஆனா நம்முடைய கர்மங்களின் விளைவுகள், நான் என்ன செய்யறேனோ அதனுடைய விளைவு எனக்காக மட்டும் இல்லை, இப்ப நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மேலும் அந்த படைப்பு சக்கரத்துக்குமே இப்பொழுது என்னுடைய கர்மத்தின் செயல் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் மகான் ஆத்மாக்களா. ஒரு ஒரு சிரித்து சிரித்தா கூட இந்த உலகம் சிரிக்கும். நான் துக்கப்பட்டா இந்த உலகமும் துக்கப்படும். அதான் அதனாலதான் நமக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் மகான் ஆத்மாக்களா. அப்ப உங்களுடைய கர்மா புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய மகான் ஆத்மான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அந்த மாதிரி நினைவில் இருப்பதினால் எப்பொழுதும் கவனம் இருக்கும், எந்த விதமான அலட்சியமும் வராது, சாதாரண மற்றும் வீணான எண்ணம் மற்றும் காரியம் நடக்காது. எப்பொழுதும் இந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்தீர்கள் என்றால் மாயா ஆப்போசிஷன் எதிர்ப்பு செய்யாது. உங்களுடைய பொசிஷனின் எதிரில் எதுவும் அதுவும் நமஸ்காரம் செய்யும். நம்முடைய பொசிஷன் தெரிஞ்சிருந்தா, அதாவது நம்முடைய சமானத்துல நம்முடைய சிரேஷ்ட நிலையில ஆத்மா இருந்ததுன்னா மாயா என்ன செய்யாது? ஆப்போசிஷனே காட்டாது. அது கூட என்ன செய்யுமா? நமக்கு நமஸ்காரம் செய்யும், தலைவணங்கும், சல்யூட் செய்யும். ஐந்து விகாரங்கள் மற்றும் ஐந்து தத்துவங்கள் உங்கள் எதிரில் அடிமையின் ரூபத்தில் வந்துவிடும். அடிமையின் ரூபத்தில் வந்துவிடும். மேலும் ஐந்து விகாரங்களுக்கு அரை கல்பத்திற்காக விடை பெற்று சென்றுவிடு என்று ஆணையிட்டீர்கள் என்றால் அவை சென்றுவிடும். ராமாயணத்துல சொல்லுவாங்க இல்லையா, ராமர் வந்து ராவணன் தோத்துருவா, அப்படி எதுவுமே இல்லை, நிராயுத பாணியாக இருப்பா. அப்படி அந்த சமயத்துல ராமர் ஒரு சிறு புன்முறுவலோட, இன்று போய் நாளை வா. அப்படி என்றால் இன்று போய்விடு, நான் உன்னை வென்று விட்டேன், ஆனால் உன்னை அனுப்புகிறேன், நாளை வா என்றால் மீண்டும் அரை கல்பத்திற்கு பிறகு சந்தித்தே ஆக வேண்டும். அதனால் இப்பொழுது அரை கல்பத்திற்காக விடை பெற்று சென்றுவிடு என்று ஆணையிட்டீர்கள் என்றால் முழு கல்பத்திற்கும் சொல்ல முடியாது இல்லையா. அரை கல்பத்திற்காக விடை பெற்று சென்றுவிடு என்று ஆணையிட்டீர்கள் என்றால் அவை சென்றுவிடும். சென்றுவிடும், உண்மைதான். இயற்கை சதோப்பிரதானமானதாக சுகம் கொடுப்பதாக ஆகிவிடும். ஒருவேளை பூர்வச்சு பொசிஷன் மூலம் எண்ணத்தினால் ஆணையிட்டீர்கள், ஆனால் அது அப்படி நடக்கவில்லை என்று இருக்கவே முடியாது. நீங்க பூர்வச்சாத்மாங்கிற ஸ்மிருதியில இருந்து ஒன்று சொல்லியிருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அப்படி நீங்க கட்டளையிட்டு அது நடக்கலைன்னு இருக்கவே இருக்காது அப்படின்னு பாபா சொல்றாங்க.
அதாவது இயற்கை மாற்றத்தில் வரவில்லை மற்றும் 5 விகாரங்கள் விடைபெறவில்லை என்ற இது இருக்கவே முடியாது. புரிந்ததா? அந்த மாதிரி உயர்ந்த சுவமானத்தை நாலாபுறங்களிலும் உள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு தந்தை நினைவூட்டுகிறார். தந்தை யாருக்கு நினைவூட்டுறாரு? மகாவீர் குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய ஆத்மஸ்திதி பொசிஷன் ஹையஸ்டா இருக்கணும். அந்த மாதிரி உயர்ந்த சுவமானத்தை நாலாபுறங்களிலும் உள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு தந்தை நினைவூட்டுகிறார். அனைவருமே வரிசை கிரமமாகவோ இருக்கத்தான் செய்கிறார்கள். பாபா சொல்றது மகாவீர் குழந்தைகளுக்கு, ஆனாலும் அதிலும் கூட எப்படி வரிசை கிரமமாக. இரண்டு நாட்களுக்கு முந்தைய அவ்வியக்த வாணியில கூட மகாரதிகளுக்காக பாபா என்ன சொன்னாங்க, 108 மணி மாலையில வர்றீங்க, ஆனா 1வது மணிக்கும் 108வது மணிக்கும் என்ன வித்தியாசம்? ஞான சிந்தனை செய்ய சொல்லியிருந்தார் இல்லையா? அது போல பாபாவிடம் அனைவருமோ ஞானக்கடலாகி அவரிடம் இருந்து ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் வரிசை கிரமத்தில் தான், எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் சதவிகிதம் இருக்கின்றது. அச்சா, அந்த மாதிரி அனைவரின் ஆதாரமானவர் மாயா மற்றும் இயற்கையின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிரந்தர அதிகாரி நிரந்தரமாக தன்னுடைய பூர்வச பொசிஷனில் நிலைத்திருக்கக்கூடிய தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் உயர்ந்தவராக மற்றும் சக்திசாலியாக ஆக்குவதற்கு பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்பவர்களுக்கு அந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா இப்ப நிர்மல் சாந்தா தாதி கூட உரையாடுறாங்க. நீங்கள் உங்களை பூர்வஜமானவர் என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது வெளிநாட்டிற்கு கூட தாதி சென்றிருக்கிறார் என்றால் எதற்காக சென்றிருக்கிறார்? அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தாதியை தன்னுடைய பூர்வஜமானவர் என்று பார்வையோடு பார்ப்பார்கள். இந்த ஆத்மாக்கள் நம்முடைய உறவினர்கள், நம்முடையவர்கள் என்ற அந்த உணர்வு வரும். நாம் இப்ப பிற தர்மத்தை சேர்ந்தவங்களை பார்க்கும்போது என்னாகணும், நான் பூர்வஜாத்மா, என்னுடைய உறவினர்கள் இவங்க அப்படின்னு நம்ம அந்த ஸ்திதியோடு தான் பார்க்கணும். அப்ப அந்த வைப்ரேஷன் வரும். ஆனால் எப்படி எப்பொழுது அவர்கள் நெருக்கத்தில் வருவார்களோ அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வைப்ரேஷன் அவசியம் வரும். ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்த பார்வையோடு உயர்ந்த ஆத்மாக்களின் பாவனையோடு வைப்ரேஷன் மூலமாக திருஷ்டி மூலமாக கொஞ்சம் பிராப்தியாகிவிட வேண்டும் என்ற இந்த பாவனையோடு பார்ப்பார்கள். மேலும் பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். எப்படி மேகங்களுக்கிடையே மறைந்திருக்கும் நிலவு கவர்ந்திழுத்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி மிக உயர்ந்த ஒன்று மற்றும் உயர்ந்த நபர் என்று அப்படி அனுபவம் செய்வார்கள். பிற தர்மத்தை சேர்ந்தவங்க பூர்வச்சாத்மாக்களாகி நீங்கள் அதே திருஷ்டி பாவனையோடு பார்க்கும்போது எப்படி மேகங்களுக்கிடையில் நிலவு ஒளிஞ்சிருந்தா அது எப்போ வெளிவரும் ஆவலோடு பார்ப்பாங்க இல்லையா? அதுபோல ஞானம் இல்லாத காரணத்தினால இப்ப மேகங்களுக்கிடையே இருப்பது போல அனுபவம் செய்வார்கள். அப்ப அந்த மேகங்களுக்கிடையே என்ன இருக்கும், கொஞ்சம் கிரணங்கள், கொஞ்சம் குளுமைத்தன்மை தென்படும். மேலும் தெளிவாக அடைவதற்காக ஈர்க்கப்படுவார்கள். இப்ப பூர்வஜ மாணவர்களின் பிரத்யக்ஷம் செய்வதற்கான சேவைக்காக சிலர் சாகாரத்தில் சிலர் ஆகாரத்தில், அதாவது சூட்சும உலகில் பொறுப்பாளர் ஆகி கொண்டிருக்கிறார்கள். பாபாவிடம் இப்ப ரெண்டு விதமான பொறுப்பாளர்கள், ஸ்தூல சேவை செய்வதற்கான பொறுப்பாளர்கள், சூட்சும சேவை செய்வதற்காக ஆகாரத்திலும் பாபாவுக்கு சேவை பொறுப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. அப்ப ஆனால் எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவரின் சகயோகியாக இருக்கிறார். அப்படித்தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் கூட உங்களை சகயோகி என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? நம்ம யாரு? சகயோகி, ராஜயோகி, கூடவே சகயோகி, சகஜயோகி. இப்ப பொறுப்பாளராகவோ ஒருவர் தான் ஆவார். ஆனால் காட்சியோ சக்தி சேனைக்கு ஆகுமா அல்லது ஒருவருக்கு ஆகுமா?
எப்படி தந்தை மூலமாக குழந்தைகளுக்கு காட்சிகள் கிடைக்கிறது? கிடைச்சது இல்லையா? ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு காட்சி கிடைச்சுதான் பாபா எல்லாரையும் வர வச்சார். அதுபோலே லாஸ்ட் சீனும் இருக்கும். இப்பொழுது குழந்தைகள் மூலமாக தந்தைக்கு கிடைக்கிறது, அதே போல பொறுப்பாளரான ஒரு ஆத்மா மூலமாக அனைத்து சகயோகி ஆத்மாக்களின் காட்சியும் கிடைக்கும். ஒருவேளை அனைவரும் அங்கு சென்று விட்டீர்கள் என்றால் மற்றபடி இங்கு யாரை பார்ப்பதற்காக வருவார்கள்? மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். பின்பு ஈர்க்கப்படுவார்கள். அனைத்தும் ஒரு தடவையிலேயேவா தென்படும்? அனைத்தும் ஒரு தடவிலே தென்படுமா? இல்லை. அப்ப யாரை பார்ப்பதற்காக வருவாங்களோ, இப்போ ஒருத்தரை பார்த்தா இவங்களும் மற்றவங்களும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வியாபாரியாக இருந்தாலும் கூட அனைத்து பொருட்களையும் ஒரே தடவையில் வெளியில் எடுத்து விடுகிறாரா என்ன? ஒவ்வொரு விஷயத்தின் மகத்துவம் வைத்து கொண்டே பின்பு அதை முன்னுக்கு வைப்பார்கள். ஒரு வியாபாரி எல்லா பொருளையும் கொட்டி ஒரே தடவை சொல்ல மாட்டார், அதில் ஒரு ஈர்ப்பு இருக்காது. அப்போ வியாபாரி கூட ஒவ்வொரு பொருளாக எடுத்து அதனுடைய விசேஷத்தை சொல்லி ஒவ்வொன்றா தான் புரிய வைப்பார். அப்போ தான் ஒரு ஆர்வம் வரும், ஒவ்வொரு பொருளோட சிறப்பும் தென்படும் இல்லையா? அதே போல நாடகப்படி ஒவ்வொரு ரத்தினத்தின் மதிப்பு வேறு வேறு நேரத்தில் மற்றும் வேறு வேறு நிலையில் பிரத்யட்சமாகும். எனவே நாலா புறங்களிலும் நினைவு சின்னமாக கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இருக்கின்றனவா? பின்போ ஒரே இடத்தில் அனைவரின் கோயில்கள் கட்டப்பட்டு விட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ரத்தினத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வேறு வேறு விதமான சேவையின் மகத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு விசேஷத்தா. அஷ்ட ரத்தினங்கள் பாபா சொல்லுவாங்க இல்லையா, பாபாவோடு சேர்த்து நவரத்தினம். இப்போ ஒவ்வொரு ரத்தினத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அதே போல கோவில்களுக்கும் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்போ கிராமத்திலும் நினைவு சின்னம் இருக்கும். பூர்வஜமானவர்கள் உங்களுடைய நினைவு சின்னம் இல்லாத எந்த ஒரு இடமும் இருக்காது. பார்த்தா தெருவுக்கு தெரு விநாயகர் கோவில் இருக்கு, கோவில் இல்லாத தெரு இல்லைன்னு சொல்லலாம். மூணு தெரு சேர்ந்துன்னா அதோட சந்தையில ஒரு விநாயகர் இருப்பாங்க இல்லையா? அப்ப எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கு கோவில்? உங்களுடைய நினைவு சின்னம் இருக்கு. அப்ப உங்களுடைய நினைவு சின்னம் இல்லாத எந்த ஒரு இடமும் இருக்காது. அந்த மாதிரி கிராமம் ஏதாவது இருக்கிறதா? கிராமத்திலே எப்படி இருக்கு? அப்ப கோவிலே இல்லாத ஒரு கிராமம் இருக்கா என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல? கோவில் இல்லாத ஊர் பால் என்று. ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துல கோவில் இருக்கான்னு கேட்டுட்டு தான் ஒரு இடத்துக்கே பிரவேசமாவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கிராமம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஐதீகம் சொல்லுவாங்க. அப்ப பாபா கூட சொல்றாங்க அந்த மாதிரி கிராமம் கோவில் இல்லாம ஏதாவது நினைவு சின்னம் இல்லாம இருக்கா என்ன? அந்த மாதிரி நிர்மல் சாந்த அத்தாதியோட பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க பூர்வ சாத்மான்னு இந்த வெளிநாட்டிற்கெல்லாம் சென்றிருக்காங்க. அப்போ அவங்களுடைய திருஷ்டி கண்கள்லேருந்து பூர்வ சாத்மா, நான் மற்ற தர்மத்தவர்களை பார்த்தாலும் இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள்ங்கிற அந்த சிநேக பாவனையோடு பார்க்கறத பாபா அவர்களோடு உரையாடி இருக்காங்க. அடுத்து தீதி அவர்களோடு பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய விமானம் வேகமானதா அல்லது தாதியினுடையதா கேக்குறாங்க. அவர்களுடைய விமானமோ ஸ்தூலமானது மற்றும் உங்களுடையது அது அறிவியலின் விமானம் மற்றும் உங்களுடையது அமைதியின் விமானம் ஆகும். அறிவியலின் படைப்பவர் அமைதி ஆகும். அமைதியின் சக்தியில் இருந்துதான் அறிவியல் வந்தது. எப்படி சொல்றார் பாபா? அறிவியல் சக்திக்கே ஆதாரம் அமைதி தான். ஏன்னா விஞ்ஞானிகள் எங்க போறாங்க? விஞ்ஞானிகள் அப்படியே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே, ரொம்ப தூரம் கீழே இருந்து அப்படி, அதாவது இந்த புற உலகத்தோட விஷயங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அதற்கப்புறம்தான் அவங்க எந்த ஒரு ரிசர்ச்சும் கண்டுபிடிப்பாங்க. அப்போத்தான் அவங்க மனம் அமைதியானதுக்கப்புறம்தான் அதையெல்லாம் நம்ம அந்த காரியங்களே வெற்றி பெற முடியும். அப்போ அறிவியலுக்கே ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அறிவியலுக்கே ஆதாரம் எது? அமைதியின் சக்தி தான். அமைதியின் சக்தியிலிருந்து தான் அறிவியல் வந்தது. ஆக படைப்பவர் சக்திசாலியானவராக இருப்பார் இல்லையா? எப்படி பொறுப்பாளர் ஆகியிருக்கும் உடன் இருப்பவர் விசேஷமாக இந்த நேரம் எந்த நிலையில் நிலைத்திருக்கிறார்?
காட்சிகள் அளிப்பவராகவா அல்லது வரமளிப்பவராகவா? மகாதானியாக இருக்கிறார். என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றன? அதை அவர் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று சுலபமாக தன்னுடைய சக்தி மூலமாக அனைவருக்கும் எண்ணம் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக லைட் மைட்டின் அனுபவம் செய்விப்பது என்ற இந்த வரதானம் இருக்கிறது. அப்படி பொறுப்பாளராக ஒரு ரத்தினம் ஆகியிருக்கிறார். அதேபோல் இன்னும் மற்ற ரத்தினங்களும் ஆவார்கள். விசேஷமாக இந்த சேவைக்கான கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். எப்படி நான் ரத்தினமாக வேண்டும், விசேஷமான ரத்தினம் அப்படிங்கிற அந்த கங்கணத்தை கட்டிக்கணும். அப்பொழுது சேவைக்கான புது திருப்பம் நடைமுறையில் தென்படும். பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் யார் திரைச்சிலைக்கு உள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுது மேடைக்கு வருவதற்கான தைரியத்தை காண்பிப்பார்களோ அப்பொழுது புதிய திருப்பம் ஏற்படும். நான் பொறுப்பாளராக இப்ப விஸ்வ சேவாதாரி அப்படிங்கிற அந்த பொறுப்பாளங்கிற ஸ்மிருதி இருக்கும்னா எப்ப மேடைக்கு வர தைரியம் இருக்கோ அப்பொழுது திரைச்சிலை விளக்கப்படும், அப்பொழுது புதிய திருப்பம் ஏற்படும். முழு நேரமும் பூர்வஜமானவர் என்ற பொசிஷனில் நிலைத்திருந்து தன்னை தண்டு என்று புரிந்து அனைத்து கிளைகளுக்கும் சக்திகளின் நீரை கொடுங்கள். எங்கு பார்த்தாலும் எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம பூர்வ சாத்மாங்கிற அந்த ஒரு ஸ்மிருதியில சொமான நிலைத்திருந்து அனைவர்களுக்கும் சக்திங்கிற நீரை நீங்க கொடுக்கணும். இல்லை என்றால் யார் வறண்டு போய் இருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் பசுமையாக்குங்கள். தண்டு நல்லா இருந்தா தானே கிளைகளுக்கு சக்தியை கொடுக்க முடியும். இப்ப தண்டு இப்ப யாரோடு இருக்கணும், இணைஞ்சிருக்கணும் விதையோடு. அதனால பாபா எங்கெல்லாம் வறண்டு இருக்கோ அங்க நீங்க சக்திகளின் நீரை தெளித்து கொண்டிருங்கள். நல்லது. அடுத்து பாபா பார்ட்டிகளோடு சந்திப்பு. ஒவ்வொருவரும் தன்னை உலகிற்கு நன்மை செய்பவர் என்று புரிந்து கொண்டே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமாக உலகிற்கு நன்மை ஏற்பட வேண்டும். அந்த மாதிரி எண்ணம் மற்றும் காரியம் செய்கிறீர்களா? நம்ம உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக தான் இப்ப அவதரித்திருக்கின்ற ஆத்மா. அதுபோல உங்களுடைய எண்ணம் மற்றும் காரியம் இருக்கின்றதா? எப்பொழுது ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்குமோ அப்பொழுது தான் தனக்கும் மற்றும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். நான் உலக நன்மை காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் என்று தன்னுடைய வேலை எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். பொறுப்பாளர் தன்னுடைய வேலையை ஒருபொழுதும் மறப்பதில்லை. உலகியல் முறையில் கூட ஏதாவது வேலை செய்பவர் தன்னுடைய வேலையை நன்றாக செய்யவில்லை என்றால் அவரை என்ன செய்வார்கள்? உலகியல் வேலையில கூட தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒருவர் வேலை செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்திடுவாங்க, நீக்கிடுவாங்க தானே. அதுபோல இங்கு யாரும் நீக்கப்படுவதில்லை. ஆனா அவங்க நீக்கிடுவாங்க, ஆனா இங்க யாரும் நீக்கிறதில்லை. பின்ன எப்படி போறாங்க? அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். அங்கு சம்பளத்தில் பிடித்துக் கொள்வார்கள். அங்கு சம்பளத்தை பிடித்தம் செய்திருவாங்க அல்லது வேலையிலிருந்து நீக்குவதற்கான எச்சரிக்கை கொடுப்பார்கள். இப்படி பொறுப்பில்லாம நீங்க இருந்தா உங்களோட சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். அது ஃபர்ஸ்ட் வார்னிங். அதற்கும் மீறி பொறுப்பில்லாம நடந்துகிட்டா உங்களை என்ன செய்திடுவாங்க? வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க. அப்ப இங்கு ஒருவேளை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் நாடகப்படி பிராப்தியின் சம்பளம் பிடிக்கப்பட்டு விடுகிறது. நம்ம பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். அதுதான் கட், சம்பளம் கட். நெக்ஸ்ட் குஷி குறைந்து விடுகிறது. பிராப்தியை அனுபவமாகலாம், நமக்கு என்ன கிடைக்கும்? குஷி கிடைக்குமா? கிடைக்காது. குஷியே போயிடுச்சுன்னா இப்ப சக்தி இருக்குமா? சக்தி குறைந்து விடுகிறது. தெரியவில்லை குஷி ஏன் குறைந்து விட்டது என்று அவர்களே அனுபவம் செய்வார்கள். அதன் காரணமாக என்ன இருக்கிறது? ஏதாவது விதத்தில் தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை, ஏதோ கொஞ்சம் நிச்சயம் தவறவிட்டு விடுகிறார்கள். அப்படி வேலையில் மிக நன்றாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உலக நன்மை செய்வதை தவிர
வேறு ஏதாவது எண்ணம் இருப்பது என்ற இது இருக்க முடியாது. எனக்கு உலக நன்மை தவிர வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? அதுதான் நம்முடைய வேலையே, நம்முடைய காரியமே, அதுதான் பொறுப்பே. அப்ப உலக நன்மை செய்வதை தவிர வேறு ஏதாவது எண்ணம் என்று இது இருக்கவே முடியாது. ஒருவேளை அப்படியும் எண்ணம் இருக்கிறது என்றால் வேலை முடிந்து விட்டதா என்ன? அப்படி எப்பொழுதுமே தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய வேலையே உலகத்திற்கு நன்மை செய்வதுதான், எண்ணம் சொல் செயல் மூலமா. இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படி ஏதாவது எண்ணம் இருக்கா என்ன? அல்லது எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை செய்து கொண்டே இந்த ஆன்மீக பொறுப்பை மறந்து விடுகிறீர்களா? இதுதான் என்னுடைய உண்மையான ஆன்மீக பொறுப்பு சேவை. ஆனால் இதை விட்டுட்டு எல்லைக்குட்பட்ட பொறுப்புக்குள்ளே போய் இதை மறந்து விடுகிறீர்களா என்ன? நான் உலகிற்கு நன்மை செய்பவன் என்ற இந்த நிச்சயம் எப்பொழுதுமே இருக்கட்டும். எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு போதை இருக்கும். ஒருவேளை போதை குறைவாக இருக்கிறது என்றால் சேவையும் குறைவாக செய்வார்கள். எனவே தன்னுடைய வேலையில் எப்பொழுதும் மிக சரியாக இருங்கள். அதனால தான் பாபா எப்போவுமே பிஸியாக இருங்க, ஆன்மீக சேவையில் பிஸியாக இருங்க. யார் வேலையில் மிக சரியாக இருப்பாரோ அவரை அனைவரும் நேர்மையானவர் என்ற பார்வையோடு பார்ப்பார்கள். பாபா சொன்னதை செஞ்சாங்க, எண்ணத்தால சொல்லால வார்த்தையால செயலால் தொடர்பு சம்பந்தத்தில் ஆன்மீக விஷயங்களே இருக்குது அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? நேர்மையானவர் அப்படின்னு ஹானஸ்டியாக பார்ப்பாங்க, உண்மையுள்ளவர் என்ற பார்வையோடு பார்க்கிறார்கள் இல்லையா? அதே போல் யார் தன்னுடைய சேவையில் மிக சரியாக இருக்கிறாரோ அவர்தான் தந்தைக்கு உண்மையானவர் என்று தந்தையும் நினைக்கின்றார். ஒரு வகையினர் தந்தையின் நிச்சயத்தில் முழுமையானவர், ஆனால் தந்தையின் நிச்சயத்தின் கூடவே சேவையிலும் உண்மையானவராக இருக்க வேண்டும். தந்தை மேலே நிச்சயம் ஓகே தான், இப்போ தந்தை சொன்னதை கேட்பதிலையும் நிச்சயத்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா? எனவே இதுவும் ஒரு பாடம்தான் இல்லையா? எப்படி ஞானத்தின் பாடம் இருக்கிறது, அப்படியே சேவையின் பாடமும் இருக்கிறது. இதில் உண்மையாக இருப்பவர் தான் வரிசை எண்ணிலும் முன்னுக்கு செல்ல முடியும். இப்போ ஏன் ஒரு எண்ணுக்கும் 108 எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா ரெண்டுமே மணிமாலையில் வர்றவங்க தான். ஆனால் பாபா மேலே இருக்கிற தந்தையின் நிச்சயம், அந்த சேவையின் மேலே இருக்கக்கூடிய நிச்சயத்தன்மையின் குறைபாடு, கவனக்குறைவு தான் அந்த வரிசை கிரமமான எண் உருவாக்கி விடுகிறது. அதனால் சேவையிலும் முன்னுக்கு செல். ஞானத்தில் எப்படி முதல் பாடத்தில் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதே போல் சேவையிலும் அதே ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அப்பொழுது தான் முன்னுக்கு வர முடியும். வரிசை எண் மொத்த மதிப்பெண்களின் ஆதாரத்தில் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டே தனக்கும் சேவை செய்ய வேண்டும். சில பேர் பிறருக்கு சேவை செய்வாங்க, தனக்கு செஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் பாபா இங்கே என்னது, சுய மாற்றமே உலக மாற்றம். தன்னையும் மாற்றணும், தன்னை மாற்றிட்டே கூட மற்றவர்களையும் மாற்றணும். தன்னுடைய சேவை செய்து கொண்டு மற்றவர்களின் சேவையை மறக்கவும் கூடாது. என்ன மூலம் மாற்றிக்கிறேன்னு சொல்லி என்னையே மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கே காலம் ஓடி போயிடும். அதனால் இங்கே என்னது, பிறரை மாத்திரைன்னு சொல்லி தன்னை மாத்தாம இருந்துடக்கூடாது, தன்னை மட்டுமே மாத்திரைன்னு சொல்லி பிறரை மாத்தாம இருந்துடக்கூடாது. ரெண்டுமே இப்படி இருக்கணும், பேலன்ஸை இப்போ ரெண்டும் செய்யணும். அதனால் இப்பொழுது இரண்டிற்கும் சமநிலை வேண்டும். அந்த மாதிரியானவரைத்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறுவது. ஆத்ம ஞானியாக இருக்கிறீர்கள், ஆனால் உலகிற்கு நன்மை செய்பவர்களாக தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகி இருக்கும் குழந்தைகள் தான் ஆக முடியும். உலகிற்கு நன்மை செய்ய யார் தந்தைக்கு பொறுப்பாளரோ அவர்கள் தான் ஆக முடியும். அப்படி மாதர்கள் மற்றும் சக்தி சேனை சக்தி ரூபத்தோடு சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? தன்னுடைய பலகீனம் இருக்கிறது என்றால் சேவையிலும் பலகீனம் ஏற்பட்டுவிடும். எனவே சக்தி ரூபமாக சேவை செய்தீர்கள் என்றால் தான் வெற்றி கிடைக்கும். உங்களை சாதாரண மாதா என்று நினைக்காதீர்கள். நம்ம சாதாரணமாக நினைச்சோம்னா சாதாரணமாகவே ஆயிடுவோம். நான் சக்தி சுரூபம், சிவசக்தி சுரூபம்னு நினைக்கும் பொழுது பாபாவுடைய சக்தி நம் மீது விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம், நம்முடைய பலகீனம் மறைஞ்சு சக்தி ரூபம் ஆயிடுவோம். அப்போ வெற்றி சேவையில் எளிதாக கிடைக்கும். உங்களை சாதாரண மாதா என்று நினைக்காதீர்கள், ஜெகத் மாதா
என்று நினையுங்கள். ஜெகத்மாதா என்றால் உலகிற்கு நன்மை செய்பவர். பாண்டவர்களும் தன்னை மகாவீர் என்று புரிந்து சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? மகாவீரர்கள் கடினமானதை சுலபமாக ஆக்குவார்கள். நினைவு சின்னமாக கூட சஞ்சீவினி மூலிகை கொண்டு வருவது எவ்வளவு கடினமாக இருந்தது! ஆனால் முழு மலையையுமே தூக்கி வந்தார். மகாவீர் என்றால் மலையை கடுகாக ஆக்குபவர். அந்த மாதிரி மகாவீரன் ஆகி சேவை களத்தில் வாருங்கள். ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு? அழகா சஞ்சீவினி மூலிகையை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்காக கொண்டு வந்தார். எதுன்னு தெரியல, ஆனா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். அது போல அது கடினமா இருந்தது என்ன, அழகா உள்ளங்கையில வச்சுட்டு அழகா பறந்துட்டு வந்தார். அப்ப பிரச்சனை மலை போல இருந்தாலும் அத கடினமாக இல்லை. அப்ப மகாவீரா இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைங்கிற மலையை கடுகாக சின்னதா பார்ப்பாங்க. அந்த மாதிரி சேவை களத்துல மகாவீராக இருக்கணும். எப்படி உங்களுடைய நிலை இருக்குமோ அப்படி பிரதிபலன் கிடைக்கும். நடிகர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு நடிப்பை செய்கிறார் என்றால், ஒருவேளை மேடை நல்லதாக இருக்கிறது என்றால் நடிப்பின் மதிப்பு இருக்கும். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே உங்களுடைய மேடை, அதாவது ஸ்டேஜ், உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். சில பேருக்கு ஸ்டேஜ் கிடைக்கும், நடிப்பவர்களினா என்ன பண்றது? சில பேருக்கு நடிப்பு வருது, ஸ்டேஜ் கிடைக்கலனா என்ன பண்றது? அதனால நம்முடைய மனநிலை அப்படிங்கிற ஸ்டேஜ் பார்க்கணும். சக்திசாலியான நிலை இருக்கிறதா அல்லது நடிக்க மட்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? தன்னுடைய நிலையில் இருந்து ஒவ்வொரு நடிப்பையும் செய்தீர்கள் என்றால் பின்பு எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய ஆத்மஸ்தியில சிரேஷ்ட சுமானத்துல நிலைத்திருந்து நம்முடைய நடிப்பை நடித்தோம் என்றால் அதில் வெற்றி எவ்வளவு இருக்கு என்பதை சோதனை செய்யுங்கள் என்று பாபா பார்ட்டிகளோடு கூறியிருக்கிறார். அடுத்து மதுபன் நிவாசிகளுடன், அனைவரும் தடையற்றவர்களாக இருக்கிறீர்களா? தடையற்றவர்கள் தான் இல்லையா? இடைவிடாத யோகிகளாக இருக்கிறீர்களா? யோகா ஒரு பொழுதும் துண்டிக்கப்படுவதில்லையே. மதுபன் நிவாசினாலே நிரந்தர யோகி. யார் மேல் அன்பு இருக்கிறதோ அந்த அன்பை நடைமுறையில் தெரிந்து கொள்பவர் இடைவிடாத யோகியாக இருப்பார்கள். இன்றைய மகான் ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரும் அகண்டானந்த் என்றிருக்கிறது. ஆனால் அனைத்திலும் அகண்ட சொரூபமாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் இல்லையா? ஆனந்தத்திலும் அகண்டம், சுகத்திலும் அகண்டம், அப்படி அனைத்திலும் அகண்டமாக இருக்கிறீர்கள். அகண்ட மகாதானி, அகண்ட தானி, அந்த மாதிரி இருக்கிறீர்களா? சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷனின் சகயோகம் இருக்கிறது, பூமியின் சகயோகமும் இருக்கிறது. அப்படி மதுபன் நிவாசிகளை பொறுத்தவரை சுலபமாகும். தீய சேர்க்கையில் மட்டும் வந்துவிடக் கூடாது. இன்னொன்று, மற்றவர்களின் அவகுணங்களை பார்த்து கேட்டு அதை பொருட்படுத்தாதவராக இருக்க வேண்டும். அப்படி இந்த விசேஷம் மூலமாக அகண்ட யோகியாக ஆக முடியும். ஒருவேளை யாருடைய தீய சேர்க்கையில் வந்து அல்லது அவகுணத்தை பார்க்கிறீர்கள் என்றால் யோகா துண்டித்து விடுகிறது. யார் யோகியாக இல்லையோ அவர் பூச்சிக்குரியவராக ஆக முடியாது. அகண்ட மகாதானி வரதானியாக இருக்கணும். பிறருடைய அவகுணங்களை பார்க்கும் பொழுது நம்ம அந்த பாபாவுடைய யோகம் செய்ய முடியாது, அதாவது நிரந்தர யோகியா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க பூச்சிக்குரியவர்களாக ஆக முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அரைக்கல்பம் நீங்களே பூஜைக்குரிய சுரூபம், அரைக்கல்பம் ஜட சிலைகளுக்கான பூஜை, அந்த மாதிரி இருக்கிறீர்களா? நல்லது. வரதானம் பிரசன்னத்தின் முக மலர்ச்சி, ஆன்மீக ஆளுமை தன்மை, பர்சனாலிட்டி தன்மையின் மூலமாக அனைவரையும் அதிகாரி ஆக்கக்கூடிய மகிமை மற்றும் பூஜைக்குரியவர் ஆகுக. பிரசன்னதா, முகம் மலர்ச்சி. எப்போ முகம் மலரும்? ஒரு செடியில கூட ஒரு பூ மலரணும்னா உள்ள ரூட் அதெல்லாம் நல்லா இருக்கணும். நல்ல நீரை எடுத்து செடி முழுக்க பாய்ச்சிருக்கணும், நல்ல சத்துக்களோடு பாய்ச்சிருக்கணும். அப்பொழுதுதான் அந்த செடி ஆரோக்கியமானதாகவும் காய்கள் காய்த்து பூக்கள் பூக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பூக்களுடைய நறுமணம் செழிப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா?
அதுபோலதான் விதை ரூபமாகிய எனது ஆத்மா, ஆத்மாவாகிய எனதிலிருந்து சக்தி எல்லாமே நிறைஞ்சிருந்து சர்வ சக்திகளும் பிராப்தியா இருந்தா முகம் எப்படி இருக்கும்? ஜொலி ஜொலிப்பா மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், பூச்சிக்குரியவதாகவும் இருக்கும். யார் அனைவரிடமிருந்து திருப்தியின் சான்றிதழை பெறுகிறாரோ அவர் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார். மேலும் இந்த பிரசன்னத்தின் ஆன்மீக ஆளுமை தன்மையின் காரணமாக புகழ் பெற்றவராக, அதாவது மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவர் ஆக்கிவிடுகிறார். நற்சிந்தனையாளர் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக குஷியின், ஆதரவின், தைரியத்தின், இறக்கைகளின் ஊக்கம், உற்சாகத்தின் மூலம் என்ன பிராப்தி ஆகிறதோ அந்த பிராப்தி யாரையாவது அதிகாரி ஆக்கி விடுகிறது மற்றும் வேறு யாரையாவது பக்தனாக்கி விடுகிறது. அதனால நம்ம இப்ப எல்லார்கிட்டையும் என்ன செய்யணும்? திருப்திங்கிற சான்றிதழை பெறணும். திருப்தியின் சான்றிதழை யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் பிரசன்னமாக இருக்காங்க. இப்ப இதன் மூலமாகத்தான் நீங்கள் புகழ் பெற்றவராக, மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய குஷி தான், உங்களுடைய ஊக்கம், உற்சாகம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவிற்கு பிராப்தியாக இருக்கோ அந்த பிராப்திக்கு நீங்கள் அதிகாரி, அந்த பிராப்திக்கே நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க. இப்போ மற்றவங்களை, அந்த பிராப்திக்கு அதிகாரி ஆகாதவங்களை உங்களுக்கு பக்தன் ஆகிறார்கள். ஸ்லோகன்: தந்தையிடமிருந்து வரதானத்தை பெறுவதற்கான சுலபமான வழி நம் எல்லாருக்குமே தெரியும். தந்தையிடமிருந்து எல்லாமே பெற்றிடலாம். அப்ப தந்தை கிட்ட நம்ம உண்மையான அன்பு, அவர் கள்ளங்கபடமற்ற போலோநாத், எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கார், ரெடியா இருக்கார், இல்ல கொடுத்துட்டே இருக்கார். நான் தான் பெறுவதில் என்ன பண்றேன், நேரத்தை விரயமாக்குற, கொடுக்க மனசு வர மாட்டேன். ஏன்னா அவரை போல ஆகணும்னா எங்கிட்ட இருக்கிறது அத்தனையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். நான் இது வரைக்கும் வச்சுக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, குப்பை கூடம், அதையெல்லாம் பாபாட்ட கொடுக்கும் பொழுதுதான் அவரிடமிருந்து நான் அனைத்தையும் பெற முடியும். அப்ப அதற்கு அவர் மீது உளமாற அன்பு வைக்கணும். அன்பே சிவம், சிவனுக்கு மறுபெயரே அன்பு. அதனால உளப்பூர்வமான அன்பு அவர் மீது வைக்கும்போது தந்தையுடைய ஆஸ்திகளுக்கு அதிகாரி, வரதானத்திற்கு பிராப்தியாகி நாம் அகண்ட வரதானி ஆயிடலாம். அச்சா ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பெரும் காலம்